ஏழைகள் நல வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பீகார் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் ரயில்வே துறை சார்பில் 550,000 மனித வேலை நாட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் ஏழைகள் நல வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜூன் 20 தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 6 மாநிலங்களில் 25 வகையான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் ரயில்வே துறை சார்பில் கடந்த 14 வரை 165 வகையான ரயில்வே கட்டமைப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 550,000 மேற்பட்ட மனித வேலை நாட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்தும் ஒப்பந்ததாரர்களுக்கு 1,336,84,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த திட்டங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதையும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் ஊதியம் வழங்குவதையும் உறுதிப்படுத்துமாறு மண்டல அளவிலான ரயில்வே நிர்வாகங்களுக்கு அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவுறுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.